ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் தமிழினின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ்ல இருந்து உலக மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றலான்னு சொல்லி உலக நாடுகள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, ஒரு நாடு மட்டும் கொரோனா வைரஸ் மக்கள் மீது பரவினால் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நாடு, அதை பத்தி முழு விவரமா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கொரோனா வைரஸை தடுப்பதற்காகத்தான் ஊரடங்கு உத்தரவு. ஊரடங்கு உத்தரவுல வீடு வாசல் கதவு ஜன்னலாம் அடைக்கப்பட்டிருக்கு. அடைக்கப்பட்ட கதவு ஜன்னலுக்குலாம் எப்போ திறக்கப்படும், நாங்கள் எப்போ வெளியே வருவது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு விடையில்லா கேள்விகள் தான். இந்த கொரோனா வைரஸுக்கு எந்த ஒரு மாற்று மருந்தும் இப்போ வரைக்கும் கிடைக்கப்படவில்லை. இந்த ஊரடங்கு எதுக்கு அப்படின்னா, நோய் பரவுவதை தடுக்கிறதுக்காகத்தான். இதனால சில மரணங்களை நம்ம தவிர்க்கலாம். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் மக்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறீங்க? இன்னைக்கு இல்லைனால என்னைக்கு அது ஒரு நாள் மக்கள் வெளியே வந்து தான் ஆகணும். அதனால தான் நாங்கள் முல்லை முள்ளால் எடுக்கும் ஒரு யுத்தியை கையாளுகிறோம்னு சொல்றாரு ஆண்டர்ஸ் டெக்னல். இவர் யார் அப்படின்னா, ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தொற்றுநோய் நிபுணர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு குழுவின் தலைவராக செயல்பட்டு வராரு. உலகிலேயே வித்தியாசமான அணுகுமுறையாக சமுதாய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது தான் இவங்களோட முக்கிய காரணம். அதாவது ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர்ட் இம்யூனிட்டி தான் இவங்க வந்து புதுசாக கையாண்டுகிட்டு வராங்க. இது வந்துட்டு ஒரு நோயை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு தடுப்பூசி மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கலாம். இதுதான் இவங்க ரெண்டாவது யுத்தியை தான் அதை கையாண்டுகிட்டு வராங்க. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய 60% மக்களுக்கு ஒரு தொற்றுநோய்க்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா, மீண்டும் அந்த மக்களுக்கு அந்த நோய் பரவாது என்பது மருத்துவ கணக்கீடு. இந்த அடிப்படையில் தான் தடுப்பூசியும் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தடை வச்சிருக்கிறாங்க. விளையாட்டு அரங்கல் எல்லாம் மூடப்பட்டு இருக்கு. ஹோட்டல் பார் போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம், நர்சிங் ஹோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்துட்டு மூடப்பட்டிருக்கு. பார்வையாளர்கள் யாரும் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனையை அங்கே விதிச்சிருக்காங்க. சமுதாய நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க ஸ்வீடன் போடும் சில யுக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினருக்கு உட்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா இயல்பாக பழகப்பட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு இந்த கொரோனா நோய் வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் அதுலேருந்து அவங்க ஈஸியாக மீண்டுக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாக உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால இவங்க வந்து மற்றவங்களுக்கு பரப்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 60% மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும் அப்படின்றத ஸ்வீடனோட திட்டம். கடந்த ஏப்ரல் 27 நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வீடனில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,640 பேர். அதில் இறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2,194 பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா 11% உயர்ந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தாததும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர்ட் இம்யூனிட்டியை வந்துட்டு இவங்க விசப்பரிச்சியாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றதும் ஒரு காரணமாக இருக்கு. இதை தொடர்ந்து அறிவியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு மிகவும் எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை தான் ப்ரெஷர் வந்தாலும் ஸ்வீடன் வந்து தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவே இல்லை. ஆரம்பத்தில் இங்கிலாந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அறிஞர்களோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நிலைப்பாட்டிலிருந்து இப்போ பின்வாங்கிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2,500,000 மக்கள் இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்ததுலேருந்து இவங்க வந்து இந்த மெத்தடை கைவிட்டுட்டாங்க. ஆக்ரோஷமாக பரவும் காட்டுத்தீயின் மத்தியில் ஒற்றை காடு மட்டும் பசுமையாக இருக்க முடியுமா? மே மாதத்தில் இதற்கான பதில் கிடைக்கும் என்கிறது ஸ்வீடன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நீயன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.